வெல்கம் டு கை ப்ளஸ் கிச்சன். நம்ம விதவிதமான சிக்கன் ரெசிபிஸ்லாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி சிம்பிளாக வெறும் மசாலா பொடிகளை மட்டும் வச்சு ஸ்பைசி சிக்கன் செய்யலாம். கை ப்ளஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பைசி சிக்கன். இது செமி கிரேவி டைப். 3 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுருக்கோம் நல்லெண்ணெய். அதில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்க்குறோம். சேஞ்ச் ஆயிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி செய்கிறது 1/2 கிலோ சிக்கனுக்கு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா. இந்த வீடியோ நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா. எல்லாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இது ஓரளவு பச்சை வாசனை போகும். சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா கிளறி விட்டு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே வேக விடுவோம். அப்புறமா 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் அளவுக்கு கை விடாமல் மீடியம் ஃபயரில் வச்சு கிளறுங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ மூடி வச்சு 1 நிமிஷம் வேக விடலாம். 1 ml தண்ணீர் விட்டு சிக்கன் வேகிற அளவுக்கு வேக விடலாம். செக் பண்ணி பாருங்கள். 1-5 நிமிஷம் கழித்து சிக்கன் ரொம்ப நேரம் வெந்தாலும் ரப்பரி ஆயிரும். 5-7 நிமிஷம் இது குக் ஆகிற டைம். உங்கள் சிக்கன் ரொம்ப டெண்டராக இருந்தால் சீக்கிரம் வெந்துடும். சில சிக்கன் ஹார்டாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் உங்கள் சிக்கன் நல்லா சாஃப்டாக ஆகிற வரையும் வேக வச்சுடுங்க. 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம். 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தம்மில் வச்சுருந்த பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் எடுத்துருக்கு. சூப்பராக வெந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதிகமாக மசாலா கிடையாது. வெங்காயம் தக்காளி எதுவும் அரைச்சி விடலை. ஒன்லி இஞ்சி பூண்டு மட்டும் போட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.